Oh mamá, rile a onde che? Mamá, rile a onde che? தொடர்ந்து விஜயும் மோகன்லாலும் இன்னொரு படத்துல நடிக்க போறாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு யாரும் பதட்டப்படாதீங்க. ஏன்னா இவங்க நடிக்க போறது தமிழ் படத்துல இல்ல மலையாள படத்துல. மலையாள படத்துல மோகன்லாலுக்கு ஈக்குவலா வெயிட்டான கேரக்டர்ல விஜய் நடிக்க போறாரு. சோ இந்த படம் ரொம்ப சிறப்பா வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கௌதம் மேனன் அடுத்ததா டைரக்ட் பண்ற படத்துல அஜித்துக்கு ஜோடியா அனுஷ்கா நடிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருக்குமே தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, அஜித்தோட தீவிர ரசிகரான சிம்புவும் இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு அஜித் வந்து கௌதம் மேனன்ட்ட கேட்டிருக்காரு. உடனே கௌதம் மேனன் டகால் டகால் பகால் பகால்னு சிறப்பா சிம்புவுக்காகவே ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம வாலு படத்தோட ரிலீஸும் மே 1st அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எப்படிதான் இருந்தாலும் தலை தலைதான் வாலு வாலுதான். தமிழ்ல மெகா ஹிட் ஆன சுப்பிரமணியபுரத்தை டைரக்ட் பண்ண சசிகுமார் அந்த படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சமீப காலமா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அதே படத்தை இன்னும் சிறப்பா ரீமேக் பண்ணணும் அப்படின்னு அனுராக் பயங்கரமா ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட கதையிலயும் வசனத்திலயும் அவரோட பங்களிப்பை அப்படியே அள்ளி தெரிகிறாரு. பொதுவா ஷூட்டிங் அப்போ ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் காதல் மலரும். ஆனா நண்பன் படம் ஷூட்டிங் அப்போ விஜய்க்கும் அட்லிக்கும் நல்ல ஒரு நட்பு மலர்ந்திருக்கு. இந்த நட்பின் காரணமாக அட்லி விஜய்க்காவே ஒரு நல்ல கதையை உருவாக்கியிருக்காரு. இந்த கதையை விஜய் கேட்டதும் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், இந்த கதையை தான் நான் இவ்வளோ நாளா தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல அட்லி ஹாப்பியாக முருகதாஸ் படத்துக்கு அப்புறமா விஜயும் அட்லியும் சேர்ந்து ஒரு சிறப்பான படம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹரி இது வரைக்கும் எடுக்காத ஒரு கிராமத்து கதையும், ஹரி படத்துல நடிக்காத விஷாலும், விஷால் படத்துல மட்டுமே நடிக்கிற லட்சுமி மனனும் சேர்ந்து ஒரு சிறப்பான படம் பண்ண போறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விஷாலும் லட்சுமி மனனும் சேர்ந்து நடிக்கிற 3rd படம். நாமம் படம் தான் சரி. ஒரு ஊர்ல 2 ராஜான்னு ஒரு படம் வரப்போகுது. இதுல ஒரு ராஜா விமலு, இன்னொரு ராஜா பரோட்டா சூரி. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் காமெடியனா மட்டுமே நடிச்சிட்டு இருந்த பரோட்டா சூரி முதல் முறையா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு முதல சக்கர அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு ஊர்ல 2 ராஜான்னு மாத்திருக்கிறாங்க. ஆனா முதல் டைட்டிலோட 2nd டைட்டில் தான் சிறப்பா இருக்கு. டைரக்டர் மணிரத்னம் தெலுங்குல படம் பண்ண போறாரு. இதுல என்ன சிறப்புனா, நாகார்ஜுனாவும் மகேஷ் பாபுவும் சேர்ந்து பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினா சமந்தா கிட்ட போய் கால் ஷீட் கேட்க சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, இதுல ஒரு ஹீரோயின் சமந்தா, இன்னொரு ஹீரோயின் எங்க? சீனு ராமசாமி இயக்க போற இடம் பொருள் ஏவல் படத்துல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் சேராத காம்பினேஷன் சேரப்போது. ஒண்ணு விஜய் சேதுபதியும் விஷ்ணுவும் நடிக்க போறாங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்துல இருக்க எல்லா பாட்டையும் கம்போஸ் பண்ண போது யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துல எல்லா பாட்டுக்கும் பாடல் வரிகள் எழுத போறது வைரமுத்து. வைரமுத்துவும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்திருக்கிற முதல் படம் இதுதான்.